வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஆன்லைனில் எழுதிட்டோம், இப்போ வந்து ஆஃப்லைனில் எழுத போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து படித்து முடிக்கணும், எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறது, இல்லை எப்படி வந்து ஈஸியாக படிக்கிறது. நாங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கோம், ஸோ நாங்கள் ஜாபில் இருந்துகிட்டே படிக்கிறோம். நாங்கள் எப்படி வந்து படிக்கிறது, கொஷின் வைஸ் படிக்கலாமா, யூனிட் வைஸ் படிக்கலாமா, சப்ஜெக்ட் வைஸ் படிக்கலாமா, எப்படி படித்தா ஈஸியாக போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கமெண்ட்லேயும் பார்க்க முடியுது, மெயிலையுமே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியுமே நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி மேம் போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. இன்னும் சில பேர் வந்து நான் இன்னும் புக்கே ஓப்பன் பண்ணலை, எங்கள் காலேஜஸில் புக்கு கொடுத்துட்டாங்க, நான் இன்னும் புக்கு ஓப்பன் பண்ணி என்ன டாபிக் இருக்குன்னு கூட பார்க்கல, இன்னும் சில பேர் சப்ஜெக்ட்ஸே என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியும். நீங்கள் செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் செமஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா, செகண்ட் செமஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்னது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா எது ஃபுல் கோர்ஸும் தெரிஞ்சிருக்கணும், எது ஹாஃப் கோர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இதே நீங்கள் செகண்ட் செமஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸோட நேம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிலபஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. காலேஜில் கொடுத்துருக்க புக்கோட கண்டென்ட் படித்தா நம்மளால் படித்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு க்வெஷ்சன் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட சிலபஸில் இருந்தால் க்வெஷ்சன் கேட்பாங்க, உங்கள் புக்கை வச்சு க்வெஷ்சன் எந்த யூனிவர்சிட்டிலையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை வச்சு படிங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேஜஸ் இருக்கும், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் எடுத்துட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறதுக்கு முன்னாடியுமே சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹிண்ட்டு நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே படிக்கணுன்ற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சில பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. காதால் கேட்டாலே நம்ம எழுதிடலாம், புக்கை சும்மா திருப்பி பார்த்தாலே வந்து படிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எழுத போகிறீங்க, ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் எழுத போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக க்வெஷ்சன் பேப்பர் இப்படி டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு யாருனாலையும் சொல்ல முடியாது. க்வெஷ்சன் பேப்பர் எப்படினாலும் கேட்கலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நிறைய பேர் கேட்குற க்வெஷ்சன்ஸ் எப்படி யூனிட் வைஸ் படிக்கிறதா, சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறதா, க்வெஷ்சன் வைஸ் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னோட சஜஷனாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா க்வெஷ்சன் வைஸ் படிங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா யூனிட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையுமே சரி ஒரு ஒரு யூனிட்டும் வேற ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் செகண்ட் செமஸ்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன லெசனாக இருக்கும். இதே வேற சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய டாபிக் ஒரு லெசனை முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய டாப்பிக்கை முடிச்சாதான் ஒரு லெசனை முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ க்வெஷ்சன் வைஸ் அப்படின்றது காமன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா இத்தனை க்வெஷ்சன்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது யூனிட் தன்னால் அதில் கவர் ஆகிடும். நீங்கள் யூனிட்டை கவர் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக தெரியும். க்வெஷ்சன் வைஸ் கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூனிட்டுமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் அப்படி வந்து வச்சுக்கோங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் டஃப்பாக தெரியாது. சில பேருக்கு பிடகாஜி மட்டும்தான் டஃப்பாக தெரியும். சில பேருக்கு வேறு ஏதாவது அசஸ்மெண்ட்டோ இல்லை என்விரான்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியவே இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை மார்னிங் படிங்க. ஏன்னா நீங்கள் மார்னிங் படிக்கும் போது எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஸோ ஆக்டிவாக வந்து நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஏர்லி மார்னிங் படிக்கிறதுன்ற டாபிக் எதுனாலுமே நம்ம மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அது எப்பவுமே ஈவினிங் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு டாபிக்ஸ் வைஸ் நிறைய கவர் பண்ண மாதிரி இருக்கும், எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும்.
நிறைய பேர் வந்து ஒரு சப்ஜெக்டை படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்டே போவாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எந்த க்வெஸ்சன் கேட்டாலுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஃபுல்லாகவே விட்டுடுவீங்க. அப்போது அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு அரியர் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மிங்கிள் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு போர்ஷன்ஸும் நீங்கள் கவர் பண்ணது வந்து ரொம்ப பேர்டனாக தெரியாது. நம்ம இவ்வளோ கவர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தெரியாது. நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோமே இந்த கொஞ்ச நாளில் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான் போடுங்க மேம், ஸ்டடி பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்டடி பிளான் அவங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன், இப்போ தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் கொடுக்குற ஸ்டடி பிளான் படி தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு ஸ்டடி பிளான் போடுறதுக்கு தெரியல, போடுறதுக்கு டைம் இல்லை, அதனால் உங்களோட ஸ்டடி பிளான் கேட்குறீங்க. நான் வந்து காமனாக வந்து ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். இந்த ஸ்டடி பிளானை வச்சு உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் எப்போவுமே ஷெடியூல் போடுவேன். சில பேருக்கு கிட்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட டைமிங் தகுந்த மாதிரி அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்றது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான டிப் தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். மேம் நான் ஏற்கனவே பாதி வரைக்கும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதி முடிச்சிட்டேன்றதே நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அது நம்ம மனசுல வந்துருச்சு அப்படின்னா, ஓகே நம்ம பாதி முடிச்சுட்டு எக்ஸாம் டைம்ல மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு டைமிங் இன்னும் வந்து இருக்கு, நீங்க டைம் இருக்கிற வரைக்குமே ரிவைஸ் பண்ணுங்க, ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க படிக்க படிக்க நீங்க எக்ஸாம் டைம் போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய படித்த மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு புரியாத மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் பாதி 50% படிச்சுட்டேன், அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இல்லை நான் 90% படிச்சுட்டேன் அப்படின்றவங்க நல்லா எழுதி பாருங்கள். பிஎட்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பெர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு, அது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் இல்லை நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னாலே, மேம் நான் வந்து கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் இந்த இத்தனை டைமுக்குள்ளே நான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஒரு க்வெஸ்சனுக்கு இவ்வளோ தான் டைம். இப்போ வந்து 5 mark க்வெஸ்சன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 to 10 minutes தான், 8 minutes தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே. இதே 10 mark க்வெஸ்சன் எடுக்கிறீங்கன்னா 15 to 20 minutes தான் உங்களுக்கு டைம். இந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி எழுதுற பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சில பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 40 pages கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 40 pages நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை உங்களால் பாஸ் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் வந்து தப்பான ஆன்சர் எழுதியிருந்தா கூட நீங்கள் பேஜ் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காகவாது மார்க் போடுவாங்க. அதனால் பேஜை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேஜ் கவர் பண்ணுறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லா க்வெஸ்சன்ஸையுமே அட்டன் பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து டைம் இல்லைன்றதுனால ஒரு க்வெஸ்சன் விட்டுட்டேன், அரை க்வெஸ்சன் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. கேட்டிருக்கிறதுல நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுத சொல்லியிருக்காங்களா, சாய்ஸ் விட்டு எத்தனை க்வெஸ்சன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்களோ எல்லா க்வெஸ்சன்ஸுமே நீங்கள் எழுதி முடிச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பாஸ் மார்க்காவது கிடைக்கும். அந்த எல்லா க்வெஸ்சன்ஸையும் நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 mark வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ 1 mark நிறைய பேர் சேனலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, 1 mark போடுங்க, பெடகாஜியில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் செமஸ்டராக இருந்தாலும் சரி, உங்களோட பெடகாஜிக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா அதோட பெர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு வந்து பிஎட் முடிச்சுட்டு போகும்போது அது ரொம்ப ஹைலைட் பண்ணி
தெரியும். அதனால் வந்து நீங்கள் உங்களோட பெடகாஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அதே மாதிரியே மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இப்படி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் இப்போ ஒரு 15 days இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 15 days உங்களால் எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணி முடிச்சிட முடியும். மேம் நான் வந்து ஏதாவது 1-2 லெசனை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஸ்கிப் பண்ணுறேன், இப்போ ஒரு லெசனை நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மிச்சம் 4 லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 லெசன்லையுமே ஒரு சின்ன க்வெஸ்சனை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கக்கூடாது. அப்படின்றவங்க இந்த 1 லெசனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு பாஸ் மார்க் தான் கிடைக்கும். எல்லா யூனிட்டையுமே படிங்க, எல்லா க்வெஸ்சன்ஸுமே ஒரு கிளான்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸை ரிப்பீட்டடாக எழுதி எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப் டாபிக்ஸோடு எழுதி பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் போய் டக்குன்னு உட்காந்து எழுதும் போது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து கிடைக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப பிஎட்ல முக்கியமான ஒரு விஷயம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், மேலே ஐக்கான்லேயுமே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷனில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணவே கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை தப்பாக எழுதிட்டிங்கன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை அப்படியே தாண்டி அதுக்கு அடுத்து என்ன எழுதணுமோ அதை எழுதுங்க. அது மேலே ஓவர் ரைட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, ஓகே? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து போயிடும். ஸோ அதனால் ஓவர் ரைட் பண்ணுறத நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து க்வெஸ்சன் முடிஞ்ச உடனே அடுத்த க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் கொஞ்சம் லைன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தொடர்ச்சியாக எழுதிட்டே வரீங்க, ஸோ அதனால் 2 க்வெஸ்சனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு மார்க் தான் போடுறாங்க. அதனால் அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ட் ஆஃப் த பேஜ் வரைக்கும் அந்த க்வெஸ்சனை முடிங்க. அப்படி இல்லை எனக்கு நடுவிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைன் போடுங்க, அது ஒரு தப்பும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட ஆக போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 7 மார்க் 8 மார்க்கே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க, லைன் போட்டுட்டு அடுத்த க்வெஸ்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நீங்கள் புக்லெட்டோட 1st page உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ளூ பென் எடுத்துகிட்டு போங்க, பிளாக் பென் அண்ட் எனி ஒன் ஸ்டிக் பென், அது மட்டும் போதும். நிறைய பேர் வந்து நிறைய கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் எந்த கலர்ஸையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எழுதாதீங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, அப்போ உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற வரவங்களும் அப்படி நினச்சிட்டு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா? நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா இப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதக்கூடாதுன்னு, அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க, ஓகேவா? பேஜ் நம்பரெல்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே எக்ஸாமில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் இதிலே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ரெகுலரில் போனால் மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுமா, இர்ரெகுலரில் படிக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எங்கள் காலேஜில் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெகுலர் இர்ரெகுலர் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு புக்கு கொடுத்துருக்காங்க, நான் படிக்கணும், இந்த செகண்ட் செமஸ்டர் செகண்ட் இயரில் நான் வந்து பாஸ் ஆகணும், அவ்வளோதான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர, ஏன்னா வந்து எங்கள் காலேஜில் எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எக்ஸாம் டைம் டேபிள், ஹால் டிக்கெட்டு, எழுத போகிற க்வெஸ்சன் பேப்பர், இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலுமே இந்த டைமுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு தேவையான இந்த 3 விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், டைம் டேபிள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரிய வந்துடும். ஹால் டிக்கெட் எப்படி உங்கள் காலேஜில் சார் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. எக்ஸாமுக்கு போனீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து 70+ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லை மேம் எனக்கு வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆனால் போதும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. ஜஸ்ட் பாஸ் ஆகணும், ஏன்னா என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நான் இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா
ஜஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மற்ற க்வெஷ்சன்ஸ் அதுக்காக படிக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா படிங்க, டைம் இருந்துச்சுன்னா படிங்க. என்ன கேட்டிங்கன்னா என்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நார்மல் சுச்சுவேஷன், எல்லா சுச்சுவேஷனுக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா க்வெஷ்சனையும் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பாஸ் கூட ஆக முடியும். ஏன்னா இப்போ சிலபஸ் வந்து நமக்கு மாற்றிட்டாங்க, க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு கேரண்டியாக சொல்லவே முடியாது. அதனால் இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோ அப்படின்னா எப்படினாலும் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். சில டைம் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கில் கேட்க வேண்டியதெல்லாம் 10 மார்க்கில் கேட்டு வச்சிருப்பாங்க, 10 மார்க்கில் கேட்க வேண்டிய க்வெஷ்சன்ஸை 5 மார்க்கில் கேட்டு வச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த டைமில் வந்து ஸ்பான்டனியஸாக யோசிக்கணும், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்களா, இதை எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுறது, 10 மார்க்கில் கேட்டிருக்காங்களா, இதை எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி எழுதுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு யோசிக்கணும். அங்கே உட்காந்துட்டு ஒரு க்வெஷ்சன் முடிச்சோன்னா அப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணுறது, செகண்ட் க்வெஷ்சன் இதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே பேப்பர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதல, நம்ம நேரத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட மார்க்ஸுமே நீங்கள் வந்து நல்லாவே கெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போலேருந்து இந்த வீடியோ கேட்குறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் படிச்சுட்டே இருங்க. படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுவும் பிஎட் படிக்கிறது ரொம்ப ஈஸி, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்காக இருக்கட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்காக நோட்ஸ் வாங்கி தான் படிக்கணுமா என்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். உங்ககிட்ட புக் இருந்துச்சுன்னா புக்கை வச்சே படிங்க, ஜஸ்ட் அண்ட் ஹைலைட்ல வந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டே வாங்க. நானும் அதே புக்கை வச்சு தான் நோட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட தான் நோட்ஸ் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. நோட்ஸ் என்கிட்ட புக்கு எதுவுமே இல்லை, எங்கள் காலேஜில் எனக்கு புக்கே கொடுக்கல அப்படின்றவங்க நோட்ஸ் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. வேண்டாம் மேம் என்கிட்ட புக் இருக்கு நான் அதை வச்சு படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்கிட்ட வாங்கி படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் நாலேஜில் என்ன விஷயம் வச்சுருக்கீங்களோ, என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே டெலிவர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நான் வந்து என் சைட்லேருந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ கண்டென்ட் எக்ஸாம்குள்ளே நான் அப்லோட் பண்ண முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அர்ஜென்ட்டாக எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சீக்கிரமாகவே நான் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிஎட்ல வந்து ரொம்ப எக்ஸாம் பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப சஃபர் ஆகிறதுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.